ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்து அந்த பணிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்லலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டு அதை திறந்து வைக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்து அதை கட்டி முடியும் நிர்வாகிகள் கண்டால் அதை திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு பணிகள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பணிகள் எல்லாம் முடிவுற்றதை திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. அதுதான் இப்பொழுது செயல்பாட்டில் இருக்கிறது. பாலங்கள், சாலைகள், புறவழிச்சாலைகள் இதையெல்லாம் முடிவுற்ற பணி அதிமுக அரசாங்கத்தில் இருக்கும்போது கொண்டு வந்த பணி. கிடையாது. நான் தான் ஏற்கனவே நான் பொதுக்கூட்டத்திலையும் சொன்னேன், ஊடகத்திலையும் சொன்னேன். இன்னைக்கு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 133 வேலைகள் கிட்டத்தட்ட 11 முறை அறிவிக்கப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை தள்ளி வச்சிருக்கிறாங்க. சுமார் 48 கோடியில் 139 பணிகளுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 11 முறை தள்ளி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவர்கள் கமிஷன் அதிகமாக கேட்கறதுனால எந்த ஒப்பந்ததாரரும் பணி எடுக்க முன் வரவில்லை. அதே போல் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஒன்றியம் வரைக்கும், கிராமம் வரைக்கும் பணிகள்லாம் முடங்கி கிடக்கிறது. பொதுச்செயலாளர் தேர்தலில் தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. எப்போ நடக்கும், என்ன என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றுமே இல்லை. உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. உத்தரவெல்லாம் கொடுக்கலையே, ஒன்றும் ஒரு உத்தரவு கொடுக்கல. நீங்கள் நல்லா நீங்கள் தான் செய்தி ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் தவறான செய்தியை வெளியிடுறீங்க. உண்மையிலே வருத்தம் வேதனை நினைக்கிறது. சில பேர் மேல் முறையீடு செஞ்சாங்க. யார் மேல் முறையீடு செஞ்சாங்க உங்களுக்கு தெரியும். உச்சநீதிமன்றத்தில் வருகின்ற பொழுது அதற்கு தடையான கேட்குறாங்க. அப்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்ற நீதிபதியே தெரிவித்திருக்கின்றார். 95% பொதுக்குழு உறுப்பினர் உங்கள் பகுதியில் இருக்க உங்களிடத்தில் இருக்கின்றார்கள். இடைக்கால பொதுச் செயலாளராக உங்களுடைய அணியைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பிலை வைத்து இயங்கிய கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய வழக்கறிஞர் பொதுச் செயலாளர் அறிவிப்பு நாங்கள் வெளியிடப்படவில்லை, இது ஒரு தவறான தகவலை தந்து கொண்டிருக்கிறார் சொன்னதற்கு நீதியரசர் அவர்கள் இந்த விசாரணை முடிகின்ற வரை நீங்கள் பொதுக்குழுவை கூட்டக்கூடாது, அதற்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கின்றோம், அவ்வளவுதான்.